வணக்கம். கடலூர்லேருந்து மீனவனின் வாழ்வார் நண்பன் பேசுகிறேன். என்ன விஷயம்னாக்கா, ரொம்பவே நாங்கள் மீனவங்க பின்னாடி கடல் இருக்குது பார்த்துங்க. என்ன பதினாலு மட்டும்தான் மீனவன் சொல்ல சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. யாரும் என்னக்கா, நம்ம ரொம்ப இப்போ கஷ்ட காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நானாக இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும், இல்லை எங்களை சுற்றி உள்ள எங்களை சார்ந்த நிறைய மீனவ சொந்தங்களுக்கும் சரி, ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதனால் இந்த வருஷம் அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சுருக்க வலையை வந்து நாங்கள் தடை பண்ணிட்டாங்க. கவர்மெண்டால் வந்து தடை செய்யப்பட்ட வலைன்னு சொல்லிட்டு அந்த வலையை வந்து தடை பண்ணிட்டாங்க. அப்படியே மீன் வளத்தையும் மீன் வளத்தை அந்த சுருக்க வலை அழைக்குதுனாக்கா, எங்கள் மக்களிடத்தில் வந்து கூட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் போல் ஏற்பாடு பண்ணி தடை செஞ்சிருந்தாலும் எங்களுக்கு மனசு ஓரளவுக்கு சரி, நல்லது கெட்டதுன்னு பார்த்துட்டு நாங்கள் வந்து ஓகே சொல்லிருப்போம். அது சரி விடுங்க. இப்போ என்னன்னாக்கா, சுருக்க வலையத்தில் நாங்கள் ஒழுங்காக தொழில் பண்ணியிருந்தா ஒரு 3 மாதம் தொழில் பண்ணுவோம். வருஷத்துக்கு ஒரு 3 மாதம் தான் தொழில் அந்த தொழில் பண்ணுவோம். அதில் ஏதோ ஒரு நாளைக்கு மீன் பிடிச்சினாக்கா, அதிகமாக மீன் பிடிச்சினா ஒரு நாளைக்கு 2000-3000 கூட கிடைக்கும். மீன் பிடிக்கலனாக்கா ஒன்றுமே இருக்காது, 100-200 கிடைக்கும். ஆனால் எப்படியோ நம்பிக்கை இருக்கும், நாங்கள் மீன் பிடிச்சிரும், ஓரளவு காசு தேத்திடுவோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கும். அந்த காசை வச்சு தான் ஒரு வருஷம் போல் நாங்கள் குடும்பத்தை வந்து ரன் பண்ணுவோம். பசங்க ஃபீஸாக இருக்கட்டும், ஒரு பால் வாங்குற செலவாக இருக்கட்டும், அரிசி செலவு, சாப்பாடு செலவு, எல்லா செலவுமே அதை நம்பி தான் வந்து ஓடும். இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா, சுருக்கு வலை எங்களுக்கு ஒழுங்காக மிளக்கவே இல்லை. அதுக்கு கொரோனா ஒரு காரணம், இன்னொரு காரணம் எங்களிடத்துலேயே ஒரு ஒற்றுமை இல்லைன்னு சொல்ல முடியும். இது ஒரு ஒரு சதி செய்யப்பட்டதுனால இப்படி இந்த நிகழ்வுகள் வந்து நடந்து போச்சு. இப்போ நாங்கள் கடை வலைக்கு தான் போயிட்டு இருக்கோம், சில்லற தொழில் பண்ணுறோம். சில்லற தொழில் பண்ணிட்டீங்கனாக்கா வந்து வருமானமே இல்லை. ஒரு நாளைக்கு போனாக்க 2000 கிடைக்குது அதிகபட்சம். ஒரு 5 பேர் போகிறனாக்க 2000 கிடைக்குது. அந்த 2000 பார்த்தீங்கன்னா டீசல் கடன் போக ஆளுக்கு 200 ரூபா அப்படி தான் நாங்கள் பிரிச்சுட்டு வர முடியும். அந்த 200 ரூபா வச்சு ஒரு நாள் செலவு பண்ண முடியும். மறுநாள் நாங்கள் தொழில் பண்ணலனாக்கா அதுவும் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. சில டைமில் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 400-500 தான் மொத்தமாகவே கிடைக்கும். 5 பேர் போவோம், அப்போ அந்த 400 ரூபா நாங்கள் எப்படி நாங்கள் வந்து பங்கிட முடியும்? டீசலுக்கு நாங்கள் எங்கே போவோம்? எங்களுடைய உழைப்பு என்னாச்சு? அதனால் சுருக்க வலைக்கு வந்து அடுத்த வருடமாவது எங்களுக்கு ஒரு நல்ல வழியில் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஒரு கட்டுப்பாடனுடன் ஒரு தொழிலை நாங்கள் வந்து நாங்கள் பண்ணுறோம். அதுக்கு இந்த கவர்மெண்ட்டு, இந்த அரசாங்கம், மேலிடம் உள்ள அதிகாரிங்க வழி அமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். ஓகே, நன்றி.